இங்கே பாருங்க, உடையெல்லாம் கொள்ளலை, அப்படியே மறுபடியும் பவுன்ஸ் ஆகுது மேலே. குற்றவாளி ஒருத்தன் சிக்கியிருக்கான், அவனை சிறப்பாக கவனியுங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைப்புச் செய்தி. யார் அந்த குற்றவாளி அப்படின்னா, நவீன்குமார் அப்படிங்கிற ஒருத்தர், ஐவின்ஸ் அப்படிங்கிற ஹோட்டலுடைய உரிமையாளர், சவர்மா சரியாக பதப்படுத்தாத ஒரு காரணத்தினால அதனை அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கலையரசி அப்படிங்கிற அந்த 13 வயது மாணவி மரணத்தை தழுவியிருக்கிறாருங்கிறது சோகமான செய்தி. என்ன நடந்தது? ஒன்று, ரெண்டாவது, சவர்மாவை அப்போ சாப்பிடவே கூடாதா? சவர்மா அப்படிங்கிற உணவு எங்கிருந்து வந்தது? மேலை நாட்டு உணவுகள் மேலே ஃபாஸ்ட் ஃபுட் மூலம் மக்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கா? கவுனி அரிசி அப்படிங்கிற நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகள் பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? பிளாஸ்டிக் அரிசியினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது உள்ளூரை நுழைஞ்சிருச்சு. அது நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை, தமிழ்நாடை தாண்டி நம்மளுடைய வயிற்றுக்குள்ளேயும் தினந்தோறும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமா. அதிலிருந்து தப்பிக்கிறதும், பிளாஸ்டிக் அரிசிகளை எப்படி அடையாளம் காணுவது அப்படிங்கிறத பற்றிய விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது. டோன்ட் மிஸ் இட், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போது நாமக்கல் மாவட்டம் முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பேருங்கிறது ஐவின்ஸ் ஹோட்டல், அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் நவீன், மட்டும் இல்லாமல் அந்த ஷவர்மாவை தயாரிக்கக்கூடிய ஒரிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சின்ன பையன். எல்லா சவர்மா ஹோட்டல்லையுமே மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய லெபனான் அப்படிங்கிற நாட்டில் இருந்து அப்படியே மத்திய தரைக்கடல் வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே காலடி எடுத்து வைத்த ஒரு நவநாகரிகமான ஒரு உணவு தான் இந்த சவர்மா அப்படிங்கிற வார்த்தை. ஒரு சப்பாத்தி, ரெண்டு சப்பாத்திக்குள்ளே இருக்கக்கூடிய ரொட்டிக்குள்ளே வச்சு சிக்கனை வந்து பதப்படுத்தி அதில் மசாலா தடவி அதை சின்ன சின்ன துகள்களாக வச்சு சுருட்டி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஃபுட்டு அப்படிங்கிறாங்க. நல்லா டேஸ்டியான ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு. நம்ம போன உடனேயே வந்து அடுத்த 5 நிமிஷத்தில் உக்காந்த 5 நிமிஷத்தில் நமக்கான ஃபுட்டு ரெடி ஆகும். இதே நம்ம வீட்டில் ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அது செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 அல்லது 2 மணி நேரம் ஆகும். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நடைமுறைக்கும் கடையில் வந்து நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய நடைமுறைக்குமான வித்தியாசம். சம்பவத்தன்று சரியாக சனிக்கிழமை இரவு வந்து நாமக்கல்ல அந்த பரமத்தி வேலூர் அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல், அந்த ஹோட்டலில் குடும்பத்தோடு போய் சாப்பிட்றாங்க. சவர்மா வேணும் அப்படின்னு நம்மளும் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது என்ன செய்வோம்? கண்டிப்பாக வந்து சிக்கன் தான் வந்து ஆர்டர் பண்ணுவோம், மட்டன் ஆர்டர் பண்ணுவோம். அப்படி கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் தரமாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் சோதிச்சு பார்த்து வாங்க முடியாது. கொடுக்கக்கூடிய பொருட்கள் தரமானது அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சாப்பிட்றோம். அதிகமான அளவில் காரமும் அதிகமான அளவில் மசாலாவும் கலந்து நம்மளை மயக்கி அதில் மைனஸ் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கலந்து நமக்கு கொடுக்குறாங்க. நம்மளும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு வரோம். அப்படித்தான் கலையரசியினுடைய குடும்பமும் சாப்பிட்டு வந்தாங்க. கலையரசியோடு யாருன்னே தெரியாத அரசு மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள், கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டோர் நினைக்கிறேன், அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்த நாள் வந்து டாக்டர்ஸுக்கே, டாக்டர் படிக்கிறவங்களுக்கே, மருத்துவம் படிக்கிறவங்களுக்கே வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் பேப்பரில் வந்து வாந்தி மயக்கத்தோடு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி என்ன ஒன்று வந்தது அப்படின்னா, இந்த மாதிரி கலையரசி அப்படிங்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் போய் முத நாள் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்தாங்க, வாந்தி மயக்கம் இருக்குது அப்படின்னு. இரவு தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது நாங்கள் மட்டும்தான் முழிச்சிருந்தோம், கலையரசி முழிக்கவே இல்லை. தட்டி பார்க்கும்போது அந்த பொண்ணு செத்து கிடந்தா அப்படின்னு. இதான் ரொம்ப அந்த குடும்பத்தை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு செய்தி. விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை சிறப்பாக கொண்டாடணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தை கண் விழிக்கவே இல்லை. இதுதான் அந்த குடும்பத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாமக்கல் மாவட்டத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய விஷயம். இது மட்டும் இல்லை, 2022 கேரளாவில் இதே மாதிரியான நிகழ்வு நடந்தது. சரியாக அவங்களும் அரசு பள்ளி மாணவி தான். அவங்களுக்கும் இதே மாதிரி சவர்மா சாப்பிட்டதால் மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி அன்றைக்கு தேதிக்கு பெரிய அளவில் பேசப்பட்டது. தொடர்ந்து சவர்மா ரிலேட்டடான மரணம் வரும்போது மட்டும் இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாருக்குமே நேரடியாக போய் சோதனை பண்ணுறதும் அந்த கடைகளை இழுத்து மூடுவதும் சீல் வைப்பதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதும் செய்கிறாங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே அந்த முத நாள் மீதி இருக்கக்கூடிய அந்த உணவை சரியாக பிளாஸ்டிக்கில் பொருளில் வச்சு பதப்படுத்தி அதை குளிர்சாதன பட்டியலில் வைக்காமல் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள், இல்லை நிறையா பொருள் மிஞ்சுதுங்கும் போது அதை அடுத்த நாள் சேகரித்து வைத்து அதை மக்களிடத்தில் விநியோகித்து நம்முடைய கம்பெனியினுடைய வியாபாரத்தை மட்டும் பெருக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த வியாபார நோக்கர்களால் தான் இந்த பிரச்சனைகள் வருது.
தொடர்ந்து வந்து உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிங்கிறது ஒரு பொருளை சோதனை பண்ணுறதுக்கு 10-15 நாட்கள் ஆகுது. இந்த இன்பிட்வின் கேப்புக்குள்ள ஒரு மரணம் அப்படிங்கிறது யதார்த்தமாக நிகழக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. தொடர்ந்து அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் அடுத்தடுத்து ஹோட்டல் தொடங்குவதற்கு அனுமதி அப்படிங்கிறதும் வெவ்வேறு பெயர்களில் வந்து அவங்க அந்த ஹோட்டலை நடத்துறதுக்கும் இந்திய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. மக்கள் திரும்பும் வரை இது மாறப்போவது இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஆனால் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது நமக்குள்ளே எப்படி வேறுன்றுச்சு. பொதுவாக வந்து இரண்டு பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க, அப்பா வேலைக்கு போகிறாங்க, அம்மா வீட்டில் இருந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதியில் எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே வெளியில் போகிறோம், இரவு மட்டும்தான் வீட்டில் வந்து தான் எல்லாருமே சந்திக்கக்கூடிய சூழல் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது நம்முடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிப்போச்சு. ஆனால் இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையான பாதுகாப்புகளையும் உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய தேவை. அந்த வகையில் நம்மளும் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருள் வேணும் அப்படின்னா உடனே விதைச்சி உடனே அது பழமாகி உடனே நம்ம கையில் வந்து கிடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது விதைச்சி அது வளர்கிறதுக்கான நேரம் கூட நம்ம கொடுக்கறது இல்லை. இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய வியாபாரிகள் கலப்படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் முன்னோக்கி அவங்க வாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சவர்மா அப்படிங்கிற உணவு ஒரு குளிர்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உணவு தான், இது வந்து நம்ம ஊருக்கெலாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஆனால் சவுதி அரேபியா மாதிரியான அதிகமான அளவில் வெப்பத்தை இருக்கக்கூடிய நாடுகள்லையும் இந்த சவர்மாவை பயன்படுத்துகிறாங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த நாட்டில் ஒரு டிசிப்ளின் இருக்குது. சிங்கப்பூரில் போனீங்க அப்படின்னா வந்து எச்சியை வந்து காரி துப்பக்கூட முடியாது, ஆனால் நம்ம நாட்டில் என்னன்னாலும் செய்ய முடியாது, தான் சுதந்திரம். ஸோ கலப்படம் அப்படிங்கிறது இங்கே மக்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமாக மாறிப்போச்சு. மக்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய வியாபாரிகள் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சிகல்லா அப்படிங்கிற பாக்டீரியா மூலியமாக தான் இந்த சவர்மாவிலேருந்து, அதாவது ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய அந்த தூசிகள்லாம் எல்லாமே அந்த கம்பியில் மாட்டி இருக்கக்கூடிய ஷவர்மா பிளேட்ஸ் மேலே படுறதுனால இந்த ஷிகெல்லா அப்படிங்கிற வைரஸ் மூலியமாக பாக்டீரியா மூலியமாக தான் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு உணவு பாதிக்கப்பட்டு நம்மளுடைய உடம்புலையும் அது பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு உணவு பாதுகாப்பு அதிகாரிகளும் மருத்துவர்களும் தெரிவிக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு அடுத்த கடியாக வந்து நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம எப்படி மறந்து போனோம் அப்படிங்கிறது, அதில் ஒன்று தான் அந்த கவுனி அரிசி, சிகப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது, மாப்பிள்ளை செம்பா அரிசிங்கிறது. மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை வர்றாங்கன்னா மாப்பிள்ளை செம்பாவை எடுத்து போடு அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த காலக்கட்ட கல்யாணம் ஆன பீரியடில் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உணவாக இருக்கிறது அப்படின்னு. சோப்பு கருணி அரிசிங்கிறது சீனாவில் மன்னர்கள் சாப்பிடக்கூடிய அரிசியாக, அப்படிப்பட்ட அரிசி வந்து சைனாவில் வந்து தடை செய்யப்பட்ட அரிசியாக இருக்குது. காரணம் அப்படின்னா இதெல்லாம் வந்து மக்கள் சாப்பிடக்கூடாது, மன்னர் சாப்பிடக்கூடிய அரிசி அப்படின்னு. இப்படி வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு இனத்தவர்கள் வந்து நம்முடைய பாரம்பரிய நெல் வகைகளையும் அரிசி வகைகளையும் பயன்படுத்தி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தான் இங்கே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வேக வைக்காத அரிசியை கூட சாப்பிட்டுட்டு இருக்கோம். வேக வைக்காத அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், பிளாஸ்டிக் அரிசியை வந்து சாப்பிட்றக்கூடிய ஒரு மனுஷன் அவன் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அப்படின்னு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மதுரை, என் பேர் மணி. ஆந்திரா நெல்லூரில் வந்து டிரைவராக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம்னு சாப்பாடு வாங்கினது தான் மத்தியானம் பார்சல் சாப்பாடு. இந்த பாருங்கள், நீங்களே பாருங்கள், அப்படி ரெண்டும் தெரியுற மாதிரி கவர் பண்ணி சாப்பாடு வாங்கினோம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அரிசி சாப்பாடே கிடையாது, அரிசி பிளாஸ்டிக் அரிசி. நீ பாருங்கள், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நானே பார்த்தேன், கையில் ஒட்டவே மாட்டேது. ஒரு மாதமாக தான் சாப்பிட்டுட்ருக்கோம், இப்போ தான் பார்த்தோம் கையில் ஒட்டவே மாட்டேது. கீழே போட்டால் மறுபடியும் அப்படியே பவுன்ஸ் ஆகி மேலே வருது. நல்லா பாருங்கள், இங்கே பாருங்கள், உடையெல்லாம் கொள்ளலை, அப்படியே மறுபடியும் பவுன்ஸ் ஆகுது மேலே. நல்லா பார்த்தீங்களா, பாருங்கள், இது அரிசியே கிடையாது, பிளாஸ்டிக் அரிசி. பிளாஸ்டிக் அரிசி பார்த்துக்கோங்க, இது சாப்பிட்றதுனால நிறையா ப்ராப்ளம்லாம் வருது. நம்ம பெரிய ஆள் சாப்பிட்டு செஞ்சிடலாம், சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்டுச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். பிளாஸ்டிக் அரிசி உருவாருக்கு என்ன நிலமா, விவசாயமில் பிளாஸ்டிக் அரிசி ஆரம்பித்தாச்சு. பார்த்துக்குங்க, விவசாயத்தை காப்போம், பிளாஸ்டிக் அரிசியை தவிர்ப்போம், வருங்கால சன்னதியாக காப்பாற்றுவோம். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இப்போ சாப்பிட்டார் இல்லையா, இப்போது இந்த சாப்பிடக்கூடிய மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? இதே மாதிரியான சுச்சுவேஷன் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அரிசி வந்து ஊற போடுறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை வந்து தீப்பெட்டியை வச்சு எழுதி அதை பொருதி வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அது உண்மையிலே பிளாஸ்டிக் அரிசியாக எரிஞ்சிச்சு அப்படின்னா அது பிளாஸ்டிக்கு, எரியலை அப்படின்னா அது நல்ல அரிசி அப்படிங்கிறாங்க. இப்படி சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே சோதனை பண்ணி சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான். ஏன் அப்படின்னா மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே சூழ்நிலை காரணமாக கெட்டதையே அதிகமாக அளவில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் நல்லதை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல சிந்தனைகளும் நல்ல உடலும் கிடைக்கும் போது ஆரோக்கியமான சமுதாயம் அமையும், அதுதான் அடித்தளமாக அமையும். அதனால் சவர்மா அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஒட்டுமொத்தமாக தவிர்த்திட முடியாது. இன்றைக்கி நாமக்கல் முழுவதும் வந்து கலெக்டர் உமா வந்து தடை போட்டிருக்காங்க, சவர்மா இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பேன் பண்ணுங்கள், சவர்மா இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இது தீர்வல்ல. ஆனால் சரியாக கண்காணிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் சரியான தீர்வை தர, மக்களுக்கு இந்த உணவை கொடுக்கக்கூடாது, இதைத்தான் நீங்கள் சாப்பிட்ணுன்னு மக்களை திணிக்க முடியாது. அது காலத்துக்கு உதவாது, அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் மட்டும்தான் நிற்கும், அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம். ஸோ இந்த ஜனநாயக நாட்டில் சரியாக இருக்கக்கூடிய சிஸ்டம் சரியாக இருந்தது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரியான உணவுகளை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதுதான் அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய உத்தரவாதம், அது அரசினுடைய கடமை. இதை நினைவுபடுத்தக்கூடிய வேலையை தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஏன் அப்படின்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.